பொங்கல் நெருங்க நெருங்க டெல்லியை நெருங்கும் விஜய். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கடந்த ஏப்ரல் மாதம் விஜயின் நடிப்பில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி வெளிவந்த திரைப்படம் பீஸ்ட். மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளியான பீஸ்ட் திரைப்படம் ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. என்னதான் விஜய் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் கதையில் அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று விமர்சனம் இந்த படத்திற்கு எழுந்தது. பொதுவாக விஜயின் படங்கள் விமர்சனத்திற்கு உண்டானாலும் வசூலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒரு கட்டத்தில் பீஸ்ட் திரைப்படத்தின் தமிழக விநியோகஸ்தர் ரெட்ஜெயன் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலினிடம் பீஸ்ட் படம் வெற்றியா அல்லது தோல்வியா என்ற செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட பதில் கூறாமல் நகர்ந்து சென்று விட்டார் உதயநிதி. இந்த நிலையில் நடிகர் விஜய் தெலுங்கு இயக்குனர் வம்சி கூட்டணியில் தில்ராஜு தயாரித்துள்ள படம் வாரிசு. வாரிசு திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே வியாபார பணிகளை தில்ராஜு தொடங்கிவிட்டார். அதில் முதல் கட்டமாக ஆடியோ வெளியீட்டு உரிமையை 10 கோடிக்கு விற்பனை செய்தார். அதன்பின் தொலைக்காட்சி உரிமையை சன் நிறுவனத்திற்கு 47 கோடி ரூபாய்க்கு கொடுத்தார். மேலும் டிஜிட்டல் உரிமம், வெளிநாட்டு உரிமம், ஹிந்தி டப்பிங் உரிமம் ஆகியவற்றை விற்பனை செய்தார். அந்த உரிமைகள் அனைத்தும் பெரும் தொகைக்கு விற்பனையானது. அனைத்து உரிமங்களும் விற்பனை செய்யப்பட்டாலும் தமிழக வெளியீட்டு உரிமையில் சற்று குழப்பம் ஏற்பட்டு வந்தது. இறுதியாக ராக்போர்ட் நிறுவனம் வாரிசு படத்தை தமிழகத்தில் வெளியிட முடிவெடுத்தது. அதற்கான முயற்சியில் நடைபெற்று வந்த நிலையில் ரெட்ஜெயின் நிறுவனமும் வாரிசு திரைப்படத்தை வெளியிட விரும்பியது. கடந்த மாதம் வாரிசு திரைப்படத்தை எப்படியும் உதயநிதியின் ரெட்ஜெயின் நிறுவனம் கைப்பற்றிவிடும் என்று நமது TNNews 24 செய்தியில் குறிப்பிட்டிருந்தோம். தற்போது அது உண்மையாகி இருக்கிறது. எப்படியாவது உதயநிதியிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்ட விஜயை எங்க ஓட பாக்குற, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது என்று விஜய்க்கு உதயநிதி எச்சரிக்கை கொடுத்துள்ளார். பீஸ்ட் மற்றும் KGF படங்கள் ஒன்றாக ரிலீஸ் ஆன போதே விஜய்க்கும் உதயநிதிக்கும் இடையேயான சலசலப்பு தொடங்கியது. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் வாரிசு திரைப்படத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்க, ஆனா உதயநிதியின் ரெட்ஜெயின் மூவிஸிற்கு மட்டும் கொடுக்காதீங்க என்று விஜய் அழுத்தமாக கூறியிருந்தாராம். ஆனால் நடந்ததோ வேறு. விஜய் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதிமுக ஆட்சியில் திரைத்துறையினர் சுதந்திரமாக செயல்பட்டன. ஆனால் இன்றைக்கு ரெட்ஜெயின் பிடியில் திரையுலகம் உள்ளதாகவும் பொங்கலுக்கு வெளியாக உள்ள அஜித் நடித்த துணிவு படத்தினை ரெட்ஜெயின் வெளியிடுகிறது. ஆனால் விஜய் நடித்த வாரிசு படத்தினை வெளியிடும் உரிமம் ரெட்ஜெயின்டுக்கு ஆரம்பத்தில் கிடைக்கவில்லை. இதனை மனதில் வைத்துக் கொண்டு இங்கு நேரடியாக பிரச்சனை செய்யாமல் ஆந்திராவில் வாரிசு படத்தினை வெளியிட முடியாத சூழ்நிலையை உருவாக்கி தங்களது வலையில் விஜயை சிக்க வைத்திருக்கிறார் உதயநிதி என்று சினிமா விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று நமது TNNews 24 தகவல்கள் கிடைத்துள்ளது. 2024 தேர்தலில் விஜய் மெகா கூட்டணியோடு தனது அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறார் என்று தகவல்கள் கிடைத்துள்ளது. அதன் வெளிப்பாடுதான் 4 மாதத்தில் 3 முதல்வர்களை விஜய் சந்தித்து பேசியது. தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய போதே விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டார். ஏன், கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜயின் மக்கள் இயக்கம் பல இடங்களில் போட்டியிட்ட போது திமுகவினர் மக்கள் இயக்கத்திற்கு குடைச்சல் கொடுத்ததாக விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டினர். தற்போது வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதியை எதிர்த்து விஜய் களமிறங்க இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன், அம்பேத்கருடன் பிரதமர் நரேந்திர மோடியை ஒப்பிட்டு இசையமைப்பாளர் இளையராஜா பாராட்டி எழுதியிருந்தது தவறில்லை எனவும், இன்னும் 10 முதல் 15 ஆண்டுகளில் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி எனவும் விஜயின் தந்தை SA சந்திரசேகர் கூறியிருந்தார். தமிழகத்தின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் எனக்கே மாநில கட்சிகளால் இவ்வளவு பிரச்சனை என்றால் இனி தேசிய கட்சியுடனான இணக்கம் அவசியம் என்ற முடிவுக்கு விஜயன்கோ வந்துவிட்டதாகவும், டெல்லியில் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் டெல்லி வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.